ஆல் வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணலான் இருக்கேன்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான் இருக்கேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 3/4 கப் கடலைப்பருப்பையும் 1/4 கப் துவரம் பருப்பையும் தனியாக எடுத்து 1 hour வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட வந்து 1 வரமிளகாய், 2 teaspoon சோம்பையும் போட்டு அரைச்சி மிக்சியில் பேஸ்ட் மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் கொஞ்சம் புடிசாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி அதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் 3 பேர்த்துக்கு தான் செய்கிறேன், அதனால தான் இதை வந்து இட்லி பேனில் வந்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கிறதுக்காக இட்லி பேனில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். வேக வைக்காமையும் பண்ணலாம், ஆனால் இது வேக வச்சு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல உருண்டைலாம் ஊறி வந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 2 tablespoons வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதோட வந்து 1.5 teaspoon கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து 1 teaspoon வந்து சீரகம், 1 teaspoon சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடிசாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 10 பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதெல்லாம் போட்டேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டேன். இதோட நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இது மசாலாவுக்கு 1 teaspoon மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன், 1 tablespoon வரமிளகாத்தூள், 2 tablespoon குழம்பு மிளகாத்தூள், 2 tablespoon மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றி கிளறி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தா தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணால் அந்த கறி குழம்பு ஃப்ளேவர் இருக்கும், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ வந்து உருண்டை வெந்தாச்சு, இதை வந்து 1 pan ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இது அரைச்சி ஊற்றுறதுக்காக வந்து நான் வந்து 1/4 கப் தேங்காவும் அதில் 1 teaspoon சோம்பு, 1 teaspoon சீரகம், 5 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி இந்த பாலை எடுத்து ஊற்றி இதோட ஊற்றிக்கிட்டேன். இதை வந்து அப்படியே ஊற்றாமல் நான் பாலாக தான் எடுத்து ஊற்றிருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும். குழம்பு கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த உருண்டையை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி குழம்போட எல்லாம் உருண்டையெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் வச்சா கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன், பை.